வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உட்கட்சி தேர்தலின் போது அதிமுகவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மற்றும் ஒன்றியம் பேரணாம்பட்டு நகரம் மற்றும் ஒன்றியத்திற்கான அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக குடியாத்தத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையன், எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் முன்னிலையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அப்போது மேலதாளங்களுடன் வந்த அதிமுக தொண்டர்கள் மனுக்களை அளித்தனர். இந்நிலையில் பேரணாம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் பதவிக்கு சுரேஷ் என்பவருக்கும் அதே பகுதிக்கு போட்டியிட விருப்ப மனு அளிக்க முயன்ற ராமு என்பவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக உட்கட்சி பூசலில் ஒரு தரப்பினரை மற்றொரு தரப்பினர் அடித்து இழுத்துச் செல்லும் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கான தேர்தலில் ராஜசேகர் என்பவர் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து மனு கேட்ட இளங்கோவன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை ராஜசேகரின் ஆதரவாளர்கள் அடித்து இழுத்துச் சென்றனர். மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் 2 நாட்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பேருந்துகள், ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் 1,00,000 போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, எரிபொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மத்திய மற்றும் மாநில தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா ஊழியர்கள் என 25 கோடி பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2 நாட்களும் பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர்த்து வேறு வகை விடுப்பெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களும் மின் விநியோகம் தடையின்றி இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம்போல் இயக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீண்ட தூரம் இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்துகள் வழக்கம்போல் புறப்பட்டு செல்லும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ரயில்கள் உரிய கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் வழக்கம்போல் இயக்கப்படும். வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கங்கள் உள்ள இடத்தில் ஆட்டோ